பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்து எனது இனிய முஹம்மது சலாத்தினை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசன் ஆலோசனை கேட்பதற்காக வேண்டியும், அந்த அரசனுக்கு பல்வேறு விதமான செய்திகளை சொல்லுவதற்காக வேண்டியும், நட்சத்திரத்தில் குறிபார்க்கக்கூடிய பல்வேறு மறைவான ஞானங்கள் தனக்கு இருக்கின்றது என்று நம்பக்கூடிய ஒரு குறிகாரன் அவரிடத்திலே கூடவே இருந்தார். ராஜாக்களுக்கு பொதுவாக இவ்வாறு ராஜ ஜோசியர்கள் இருப்பார்கள். அந்த ஜோசியன் அப்படிப்பட்ட ஒருவனாக கணிக்கப்பட்டான். அவனுக்கு வயதாகிவிட்டது, மிகவும் கடைசி நேரம். அந்த நேரத்தில் அரசரிடத்திலே சொன்னான், அரசே, என்னுடைய கலைகள் என்னோடு அழிந்து போய்விடும். எனவே இந்த கலைகள் வேறொருவருக்கு கற்றுக் கொடுத்தால் அது உங்களுடைய அரசுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல புத்தி கூர்மை உள்ள சிறுவனை என்னிடத்திலே நீங்கள் பயிற்சிக்காக வேண்டி அனுப்பி வையுங்கள். நான் அவனுக்கு இந்த ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுக்கின்றேன். அவன் கற்று தேர்ச்சி பெற்று வரும் பொழுது உங்களுடைய அரசுக்கும் உங்களுக்கும் அவன் மிக்க பயன் கொடுப்பான் என்று சொன்ன உடனே அரசரும் சரிதான், கிளறு கட்டிவிட்ட இந்த ஜோசியக்காரனை இன்னும் எவ்வளவு காலம் நாம் நம்பி இருக்க முடியும், அடுத்து வாரிசை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒரு நல்ல புத்தி கூர்மை உள்ள சிறுவனை தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார். அந்த சிறுவன் அந்த ஜோசியக்காரிடத்தில் செல்வதற்கு அரசவைக்கும் சிறுவனுடைய வீட்டிற்கும் சென்று வரும் பொழுது இடையில் ஒரு ராகி, ஒரு இறைத்துறவி, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு இறைநேசர் ஒருவர் அவருடைய மடத்திலே, அவருடைய ஹான்கா அந்த நேரத்தில் இருந்த மடத்தில் அவர் வாழ்ந்து வருகின்றார். அவர் இந்த சிறுவனை பார்த்து அவனை அழைக்கின்றார். எங்கு செல்கின்றார்? நான் இப்படி அரசு ஜோதிடத்திலே ஜோதிட கலையை பயில்வதற்காக வேண்டி போகின்றேன். சரி, ஒரு வேலை, நான் உனக்கு சில நல்ல செயல்களை உனக்கு கற்றுத்தருகின்றேன், அவைகளை நீ கற்றுக்கொள். அந்த சிறுவன் பயப்படுகின்றான், அப்படி என்றால் நான் அங்கு செல்வதற்கு தாமதமாகுமே, அங்கு எனக்கு உதவிடும், அவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள், பிறகு அங்கிருந்து நான் தாமதமாக வீடு சென்றால் வீட்டில் உள்ளவர்கள் கேட்பார்கள், என்னை என்ன பதில் சொல்வது? அவர் சொல்லுகின்றார், அரசவையில் லேட் ஆகிவிட்டது என்று வீட்டிலே பதில் சொல், வீட்டில் லேட் ஆகிவிட்டது என்று அரசரிடத்திலே பதில் சொல், இப்படியாக உன்னுடைய நேரத்தை நீ எனக்கு கொடு என்பதாக அந்த துறவி அந்த பையனிடத்திலே நேரத்தை வாங்கி அவனுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். இந்த தீன் அந்த சிறுவனிடத்திலே போய் சேர ஆரம்பிக்கிறது. தீனை அவன் கற்றுக்கொள்கின்றான். அவன் ஒரு நாள் ஒரு வீதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிகழ்வு ஒன்றை பார்க்கின்றான். அங்கு ஒரு பெரிய மிருகம் பாதையை அடைத்துக் கொண்டு படுத்திருக்கின்றது. வரப்போகக்கூடியவர்கள் அதனால் பயப்படுகின்றார்கள். இவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. இவன் அந்த மிருகத்தை பார்த்து சொல்கின்றான், ஒரு கல்லை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு, நான் எந்த ராகிபிடத்திலே கல்வியை கற்கின்றேனோ அவருடைய தீன் உண்மையாக இருந்தால் அந்த தீனுக்கு உரித்தான ரப்பே, நீ இந்த மிருகத்தை கொன்றுவிடு என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து அந்த மிருகத்தை எரிகின்றான். அந்த மிருகம் இறந்து விடுகின்றது. உடனே ஜனங்களிடத்திலே மிகப்பெரிய பேர் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த
சிறுவனுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கின்றது. அதற்கு பிறகு அவன் வரக்கூடியவர்களிடத்திலே இந்த ராகிபிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சில வார்த்தைகளை வைத்து ஓதி பார்க்கின்றான். நோய்கள் குணமடைகிறது, நோயாளிகள் அதிகமாக வர ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நோய்கள் எல்லாம் இவன் ஓதக்கூடிய வார்த்தைகளால், அல்லாஹினுடைய நாமங்களால் அந்த நோய்கள் சரியாகின்றது. இவருடைய பெயர் பிரபலமாகிவிட்டது, ரொம்ப பெரிய பேர் வந்துருச்சு. பேர் வந்து ரொம்ப அதிகமானதுமே அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் விசாரிக்க ஆரம்பிக்கின்றார், நீ யார், எப்படி இதெல்லாம் நடக்கின்றது என்று ஆராயும் பொழுது, இந்த சிறுவன் ஒரு செய்தி அவரிடத்திலே சொல்ல வேண்டும். ஆனால் அந்த செய்தியை சொல்வதற்கு அவனுக்கு தயக்கம். அரச குடும்பத்திலிருந்து ஒரு குருடன் ஒருவன் இருந்தான். அந்த குருடன் சிறுவனிடத்திலே வந்து, எனக்கு இப்படி குருடாகிவிட்டது, எனக்கும் ஓதிப்பார், நீ வியாதிகளை தீர்ப்பவன் ஆயிற்று என்று சொன்னவுடன், அவனுக்கு ஓதி பார்க்கும் பொழுது அவனுக்கு கண் பார்வையே வந்துவிடுகிறது. இதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டான் அரசன். எப்படி இது நடக்கின்றது என்று அவனிடத்திலே மிகவும் தோண்டி துருவி விசாரிக்கும் பொழுது சிறுவனை பற்றிய உண்மை வெளிவருகிறது. சிறுவன் இப்படிப்பட்ட ஒரு ராகிபிடத்திலே செல்கின்றான். அவனிடத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த நாட்டில் இருந்த அந்த அரசன் தான் இவர்களுக்கெல்லாம் கடவுள். அது எப்படி ஒரு அரசன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? இதய தெய்வம் கடவுளாயாச்சு. இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே கடவுளாகும் பொழுது அரசர்கள் கடவுளாகுவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நான் கண்கண்ட தெய்வம், ஏனென்றால் மக்களினுடைய மடமையை பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் குளிர்காய்கின்றார். இந்த பையன் எப்படி நான் இஸ்லாத்திற்கு வந்தேன், என்னென்னவெல்லாம் கற்றுக்கொண்டேன் என்பதை அந்த அரசனிடத்திலே சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. என்னை தவிர இன்னொரு கடவுளை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொள்வதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அந்த சிறுவனை அதட்டுகின்றான். அந்த சிறுவன் சொல்லுகின்றான், நான் மட்டுமல்ல, எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ராகிப் அவர் முஸ்லீமாக இருக்கின்றார். அப்படியா? இன்னும் அவனுக்கு கோபம் வந்து என்ன செய்கின்றான், இருவரையும் அழைத்து வர சொல்லி இந்த இரண்டு பேரையும் மக்களை ஒன்று கூட்டி ரெண்டு பேரையும் கொன்று விடுவது அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஒரு பெரும் மக்கள் திரள். அஜித் என்ன கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு பாக்குறீங்களா? குரான் சொல்லுகிறது, குரான் பேசுது. பெரும் மக்கள் கூட்டம், அரசன் இருவரையும் நிறுத்தி வைத்து இருவரையும் கொலை செய்வதற்காக வேண்டி ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அரசனுக்கு ஒரு யோசனை வருகிறது. அந்த துறவியை கொன்றுவிட்டு இவர்களுக்கு எல்லோருக்கும் புத்தி வரக்கூடிய நிலையில் அந்த சிறுவனை கொல்ல வேண்டும். அந்த துறவி எல்லோருக்கும் மத்தியிலே நிறுத்தி வைக்கப்பட்டு எல்லோருக்கும் படிப்பினை வரும் விதமாக அவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார். ஈமானை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பிறகு இந்த சிறுவனை எப்படி கொல்வது? சிறுவனை கொல்வதற்காக வேண்டி பல்வேறு வழிமுறைகளை அரசன் கையாளுகின்றான். ஒரு பெரிய மலை, அந்த மலையின் மீது சிலரை அழைத்து நீங்கள் கூட்டி சென்று மலையின் மீது இருந்து இவனை உருட்டி கீழே விடுங்கள், இந்த மக்கள் இதன் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாரும் இவனை மலைக்கு மேலே எடுத்துட்டு போறாங்க மிலிட்டரி கொண்டு போகுது. அந்த மிலிட்டரி எல்லாம் மலையிலிருந்து கீழே விழுந்து செத்துருச்சு, இவன் மட்டும் பத்திரமா திரும்பி வந்துட்டான். பிறகு அடுத்த கட்டளை பிறப்பிக்கின்றான், படகிலே இவனை ஏற்றி நடுக்கடலிலே கொண்டு போய் மூழ்கடிக்க செய்யுங்கள், அப்போதாவது இந்த மக்களுக்கு புத்தி வரட்டும். திரும்பி அடுத்த மிலிட்டரி நேவி இவனை கூட்டிக் கொண்டு கடலுக்கு உள்ளே செல்கிறது. எல்லோரும் மூழ்கி விட்டார்கள், இவன் திரும்ப வந்துட்டான். இவனை அரசனிடத்திலே சொல்வான், அரசே நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா நான் சாவ மாட்டேன், என்னை இறக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கின்றது, என்னை ஒரு பெரிய கம்பத்தின் மீது ஏற்றுங்கள், அதற்கு மேல் நான் நின்று கொள்வேன், நீங்கள் இங்கிருந்து
பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வின் பெயரால் அம்பு எறியுங்கள், அப்போதுதான் நான் இறப்பேன். மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள், பெருங்கூட்டம், ஊரே கூடி நிற்கிறது. இந்த தண்டனையை நிறைவேற்றுவதை பார்க்க போகின்றார்கள் எல்லோரும். அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அம்பு எய்தப்படுகிறது, அது சென்று அவனுடைய மண்டையை, அவனுடைய நெற்றி பொட்டில் தைக்கும் பொழுது அவன் இறந்து கீழே விழுந்து விடுகின்றான். இரண்டு பேர் தான் முஸ்லிம், ஒருவர் அந்த ராஹி முற்றும் துறந்தவர், அவர் ஏற்கனவே மூத்த ஆயிட்டார், அவரை கொன்னாச்சு. இன்னும் ஒரே ஒருவர் இந்த பையன், அவனையும் கொன்னாச்சு. பாப்பா நிம்மதி, இனி நம்ம தான் அல்லாஹ் என்று அந்த அரசன் திரும்பி பார்க்கின்றான். அப்பொழுது அமைச்சரவை பிரதானிகள் எல்லாம் அந்த அரசனிடத்திலே சொல்கின்றார்கள், எந்த நிலைமையிலும் இறக்காத ஒரு சிறுவன் அல்லாஹ்வினுடைய பெயரை சொன்னதன் மூலமாக அவன் இறக்க சாகடிக்கப்பட்டானே, அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் முஸ்லீம் ஆகிவிட்டார். இது என்னடா, இது நியூசிலாந்து சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வந்து அதுக்கு நான் பொறுப்பில்லை. திருப்பி பாருங்க, திருப்பி அவன் என்ன செய்கின்றான், அப்படியா அப்ப எல்லாரையும் சாவடிக்கணும், எல்லாரையும் சாவடிக்கணும்னா முடியாது. இவன் டேரண்ட் கொண்டு போனது மாதிரி ஒரு பெரிய ரைஃபிள் இருந்துச்சுன்னா, இப்ப மிஷின் கன் இருந்துச்சுன்னா அடிக்கலாம். அந்த நேரத்தில் மிஷின் கன் எல்லாம் இல்லை, என்ன செய்யறதுன்னு பாக்குறான். நிறைய தீ குண்டங்களை தோண்ட சொல்கிறான், பெரிய பெரிய அகை, அதுல தீ எரிக்க சொல்றான். மிலிட்டரியை வச்சு மிகப்பெரும் நெருப்பு குண்டங்கள் தோண்டப்படுகிறது, அதிலே அந்த மக்கள் அனைவரையும் உள்ள உள வச்சு சாவடிக்கும், கருக்கி சாவடிக்கும். கடைசியாக ஒரே ஒரு தாய், முஸ்லிம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் அவ்வளோ நான் இப்போ சொல்றது மாதிரியே வருது, முதல்ல இருந்தே இப்போ உள்ளது மட்டும். ஒரு தாய் தன்னுடைய சிறிய குழந்தையோடு அந்த நெருப்புக்கு முன்னால் வருகின்றாள். குழந்தை என்ன தவறு செய்தது, இந்த குழந்தை எப்படி இந்த தீயிலே போட்டு கருக்குவது, என்ன இருந்தாலும் ஒரு பெற்ற தாய்க்கு அந்த இரக்கம் இருக்கும் அல்லவா, அது கொஞ்சம் பின்னால். அப்போது பிறந்த குழந்தை பேசுகிறது, என் அருமை தாயே, இந்த தீயை விட நரகத்தின் நெருப்பு மிக கொடூரமானது, நீங்கள் பயப்படாதீர்கள், தீயில் இறங்குங்கள். பிறந்த குழந்தை பேசுகிறது, அந்த குழந்தையோடு அந்த தாயும் இறங்கி இறந்து போய் விடுகின்றார்கள். குர்ஆன் இதை பேசு, அல்லாஹ் அதிலே சொல்றான், இவர்கள் செய்த குற்றம் எதுவுமே இல்லை. குதிலா சஹாபுல் உஹுதுத் அன்னாரிதாத்தில் வஹூத் இல்ஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஸூ. ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். அன்றுதான் நடந்தது என்றில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது. அன்னை ஜன்னீரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி மிக கடுமையான முறையில் அவர் துன்புறுத்தப்படுகின்றார், அடிக்கப்படுகின்றார், கண்களில் குத்தப்படுகின்றார். ஒரு நேரத்தில் அவருடைய கண் பார்வை போகின்றது. எதிரிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், ஜென்னீராவை பார்த்தாயா, நம்முடைய லாத் உஸ்ஸா அவருடைய கண் பார்வையை பறித்து அவரை கூடாக்கி விட்டது. அன்னை ஜென்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மனதெல்லாம் காயமாகிறது. ஒரு பாத்திலுக்கு நம்ம ஆதரவாக நம்முடைய செயல்கள் இருந்து விடக்கூடாதே. அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார், யா அல்லாஹ், இந்த விரோதிகள், உன்னுடைய விரோதிகள் என்னை சாட்சியாக வைத்து விடக் கூடாது, எனக்கு நீ கண் பார்வையை கொடு. துஆவை கையை கீழே இறக்குகின்றார், அல்லாஹ் அவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தான். நான் சொல்வைகள் அனைத்தும் சஹீஹான ரிவாயத்திலிருந்து எடுத்து சொல்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, இதன் பின்னணியில் இதனுடைய தொடர்ச்சி, நீங்கள் இப்போதுதான் இவர்கள் இந்த வெறுப்பை பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்று நினைக்காதீர்கள். கடந்த வெள்ளிக்கிழமை நான் இதை லேசாக கோடிட்டு விட்டு சென்றேன். 15ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு மிகப்பெரிய வெள்ளை இனவாதியும் தீவிரவாதியான ஒருவர் நியூசிலாந்தினுடைய கிரைஸ்ட் சர்ச் என்ற இடத்தில் மஸ்ஜித் அன்னூர், இன்னொரு மஸ்ஜித், இந்த இரண்டு மஸ்ஜிதிலும்
கடுமையான முறையில் தாக்குதல் தொடுக்கின்றார். ஏறத்தாழ ஜும்மாவிற்கு வந்திருந்த 50 பேர் அதில் கொல்லப்படுகின்றார்கள். 50 பேர் இன்னும் படுகாயத்தோடு மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். மீள்வார்களா இல்லையா என்பது தெரியாத நிலையிலேயே இருக்கின்றது. இதில் 7 பேர் இந்தியர்கள். இவனுடைய பெயர் பிரெண்டர் ஹாரிசன். இவனுக்கு டரண்ட் என்று இப்பொழுது புதிதாக ஒரு பெயர் வைத்திருக்கின்றார்கள். இவன் இதை செய்யும் பொழுது என்ன செய்யறான், தன்னுடைய ஃபேஸ்புக்கில் லைவ் ரிலே பண்றான். என்ன செய்யற அப்படிங்கிறது அதை எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறான். பல கோடி பேர் அதை பார்க்கின்றார்கள். ஃபேஸ்புக்குக்கும் இணையதள முகவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இதை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் ரொம்ப கடுமையான முயற்சி எடுக்கின்றார்கள், முடியவில்லை. அந்த அளவுக்கு இது வைரலா பரவிடுச்சு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கேட்கிறாங்க, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டேதான் அந்த கார்ல போறான். நீங்க நினைக்கலாம் அது ஏதோ ஒரு மியூசிக், அது ஏதோ ஒரு ராக்கு பாப்பு, இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டுக்கொண்டு ஆனந்தமாக அவன் செல்கின்றான் என்று இல்லை. ராடோவன் என்ற ஒரு கதாநாயகனுடைய பாட்டை தான் அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இவன் யார்? இந்த ராடோவன் தான் போஸ்னியாவில் முஸ்லிம்களை படுகொலை செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய, இந்த கூட்டு படுகொலையை செய்துவிட்டு அவன் சொல்லும் பொழுது, நான் நார்வேயினுடைய ஓஸ்லோவில் இதே போன்று 7 பேரை முஸ்லிம்களை கொள்கின்றான். 77 பேரை கொள்கின்றான். 77 பேரை கொள்கின்றான். இதற்கு பிறகு அவன் செய்து கொண்ட நடவடிக்கைகள், அவனுடைய குறியீடுகள், இவைகள் அனைத்துமே வெள்ளையின ஆதிக்கவாதத்தையும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் மேற்கொள்வையாகவே இருந்தன. இதை செய்வதற்கு முன்னால் மாபெரும் குடியேற்றம் என்ற தலைப்பில் இந்த டரண்ட் ஒரு பெரிய கட்டுரை ஒன்றை வெளியிடுகின்றான். ஏறத்தாழ 74 பக்கங்களை கொண்டது. நம்முடைய நிலங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களாக தெரிகின்றார்கள். இந்த ஆக்கிரமிப்பாளர்களை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். இதற்கு ஒரே வழி, இவர்களை கொல்வேன், இவர்களை அழிப்பேன், இவர்கள் இல்லாத உலகத்தை உருவாக்குவேன். இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியங்களிலும் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு அமெரிக்க ஒன்றியத்திலும் கூட இது போன்ற இஸ்லாமோபோபியம், எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தை கண்டு ஒரு வெறுப்பு அரசியல் எல்லா இடங்களிலும் பரவி வருகிறது. இதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம், முதலாவது அந்நியர் குடியேற்றம், குடியேறி வரக்கூடிய அகதிகளை நாம் இங்கு ஏற்றுக்கொள்ளக் கூடாது. சிரியாவில் இருந்து அகதிகள் வருகின்றார்களா? ஆப்கானில் இருந்து அகதிகள் வருகின்றார்களா? ஈராக்கில் இருந்து அகதிகள் வருகின்றார்களா? யாரையும் இங்கு ஏற்றுக்கொள்ளக் கூடாது. சமீபத்தில் இத்தாலியிலே நடந்த ஒரு பேருந்து தீ விபத்தை பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பேருந்து ஓட்டுநர் 51 குழந்தைகளை கொண்டு செல்கின்றார். பள்ளிக்கூடத்திலிருந்து உடற்பயிற்சி நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் அந்த 51 குழந்தைகளில் பல குழந்தைகளை சீட்டோடு போட்டு கட்டுறார். இவர் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தகவலை, செய்தியை குறுந்தகவலாக மெசேஜாக ஒரு பையன் அவருடைய பேரண்ட்ஸுக்கு அனுப்பிடுறான். அவன் உடனே நம்மூர் போலீஸ் இல்லாது அங்க உள்ள போலீஸ் உடனே போலீஸுக்கு செய்தி கொடுத்த உடனே டக்குன்னு அந்த பஸ் உடனே இடைமறித்து அதிலும் அவன் தப்பி செல்கின்றான். தப்ப முடியாது என்ற நிலை வரும் பொழுது பஸ்ல இருந்து கீழே இறங்கி
51 குழந்தைகளையும் உள்ளே வைத்து தீயரிக்கின்றார். அல்லாஹினுடைய பெருங்கிருபையால் அந்த 51 குழந்தைகளும் மீட்கப்பட்டு விட்டார், பாதுகாக்கப்பட்டு அந்த ஊர் போலீஸினால் அதை காப்பாத்திட்டாங்க. இது என்ன, இந்த உலகத்திலே பரவி வரக்கூடிய இந்த செய்திகள் என்ன தெரிவிக்கிறது? இந்திய அரசு இந்த வேலையை செய்தது, இந்திய அரசு இந்த வேலையை செய்தது. ரோஹிங்கியாவுடைய முஸ்லிம்கள் பங்களாதேஷுடைய எல்லையை தாண்டி வரும் பொழுது அவர்கள் மீது மிளகாப்பொடிய தூச்சு, மிளகாப்பொடிய தூச்சு. இந்த நாட்டிலே குடியேறி இருக்கின்ற முஸ்லிம்கள் இவர்கள் தேச விரோதிகள் என்பதாக இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற ஃபாசிச அரசு வெளியே பிரகடனப்படுத்திய எல்லோரும் ஒரே சித்தாந்தத்தை கொண்டவர்கள். அடுத்து அவர்கள் சொல்லுவது முஸ்லிம்களினுடைய பிறப்பு விகிதம் அதிகம், விகிதாச்சாரப்படி இவர்கள் நிறைய பிறந்து கொண்டிருக்கின்றார்கள், நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். இதுவும் இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை பரப்புவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள். என் அன்பிற்குரியவர்களை நீங்கள் கவனியுங்கள், நீங்களும் அதை நிறைய பரப்புகின்றீர்கள். இனி வரக்கூடிய 1000வது ஆண்டு இந்தியாவில் முஸ்லிம்களினுடைய ஆட்சி நடக்கும் தேவையாய் யார் சொன்னா உங்களுக்கு? அமெரிக்காவில் இத்தனை கோடி முஸ்லிம்கள் வரப்போகின்றார்கள், அடுத்த அமெரிக்காவை ஆள்வது முஸ்லிம்கள். இதெல்லாம் இவர்கள் கட்டிவிடக்கூடிய. இதற்கு முன்னால் இங்கே இருக்கின்ற துவேஷம் கொண்ட சமூக விரோத சில தீய சக்திகள் இப்படித்தான் சொன்னார்கள், தமிழகத்தில் இனிமேல் இந்துக்களே இல்லாத அளவிற்கு முஸ்லிம்கள் அதிகமாகி விடுவார்கள். 2020 தமிழகம் முழுவதும் 80% முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று 1982 பிரச்சாரம் செய்கின்றார்கள். 82 மண்டைக்காட்டு கலவரத்தை ஒட்டி நடந்த எல்லா கூட்டங்களிலும் இந்த துவேஷ பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதில் பல பேர் இன்றளவிற்கு மாட்டிக்கொண்டதிலிருந்து மீள முடியாமல் முஸ்லிம்களை பற்றிய வெறுப்புணர்வை அவர்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருக்கின்றனர். அடுத்து இந்த டரண்ட் எழுதியிருக்கக்கூடிய அந்த 74 பக்க அறிக்கையிலே அவர் குறிப்பிடுவது, இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஃபாசிஸ்டுகளும் இதையே தான் சொல்கின்றனர். நியூசிலாந்துக்கு முஸ்லிம்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது என்றால் இத்தனை பெரிய துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது ஹலோ பிரதர் அப்படின்னு தான் அவர் தன்னுடைய கடைசி உயிரை விடுகின்றார். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் சுட்டுக் கொல்லப்பட்டு கிடக்கின்றான், அடுத்ததாக அவருடைய மகனும் சுட்டுக் கொல்லப்பட்டு கிடக்கின்றார். அவர் அந்த தாய் இங்கே செல்கின்றார், அங்கே செல்கின்றார், யாராவது ஒருவர் உயிர் உழைத்து விட மாட்டாரா என்று அங்கலாய்த்து இங்கே மங்கும் அலைந்து கொண்டே இருக்கின்றார். மஸ்ஜிதுகளிலே ஆயுதங்கள் வைத்திருக்கின்றது என்று பொய் பிரச்சாரம் என்று செய்யப்படுகிறது. அந்த மஸ்ஜித் நிராயுத பாணிகளால் நிரம்பி இருந்த மஸ்ஜித், எந்த மஸ்ஜிதிலும் இப்படிப்பட்ட எந்த செயல்களும் கிடையாது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு வரக்கூடியவனை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு காவலாளி கூட இல்லை. எந்த அளவிற்கு மஸ்ஜிதினுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய நிலைகள் இருக்கிறது. நீங்கள் இந்த முஸ்லிம்களை நாட்டுக்கு அச்சுறுத்தல் என்று எல்லா இடங்களிலும் போய் பிரச்சாரம் செய்கின்றீர்களே. டொனால்டு ட்ரம்ப் கூட இதை தான் சொன்னார், முஸ்லிம்களால் நாட்டுக்கு அச்சுறுத்தல். ட்ரம்பினுடைய கூட பிறந்த சகோதரர்களை போன்றவர்கள் இவர்கள் எல்லாம். ஜெசிகா, நியூசிலாந்தினுடைய பிரதமர், இந்த செய்தி முடிந்ததும் ட்ரம்ப் அவருக்கு போன் அடிச்சு கேட்கிறார். அந்த நியூசிலாந்தினுடைய பிரதமருக்கு கேட்கின்றார், அமெரிக்கா உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவ காத்திருக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அருள் புரிவானாக. நியூசிலாந்தினுடைய பிரதமர் சொல்லுகின்றார், நீங்கள் முஸ்லிம்களை நேசிக்க ஆரம்பியுங்கள், அவர்களுக்கு அனுதாபப்படுங்கள், அது போதும்.
அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவனுடைய அடுத்த கூறு, அந்த 74 பக்கத்தினுடைய அடுத்த கூறு, கலாச்சாரம் அளிக்கப்படுகிறது. ஹோலி பண்டிகை இந்த கலாச்சாரம், வடநாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மார்வாரிகள் ஆகட்டும், சிந்திகள் ஆகட்டும், அவர்களில் யார் பொங்கலை கொண்டாடுகின்றார்கள்? தமிழர்கள் ஹோலியை கொண்டாட வேண்டும் என்று என்ன நிர்பந்தம் வந்தது? யாருடைய கலாச்சாரத்தை யார் அளிக்கின்றார்கள்? யாருடைய கலாச்சாரம் அளிக்கப்படுகின்றது? ஆனால் வெளியே இவர்கள் சொல்லுவது, இவர்கள் இந்துக்களினுடைய கலாச்சாரத்தை அளிக்கின்றார்கள். இந்து பெருமக்கள் இப்படி நினைப்பதில்லை. நியூசிலாந்தினுடைய மற்ற குடியேற்றவாசிகள், நியூசிலாந்தினுடைய சாதாரண குடிமக்கள் எவ்வளவு அன்பையும் பரிவையும் இப்பொழுது முஸ்லிம்கள் மீது சிலர் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ, அது போன்றவர்கள் இந்திய திருநாட்டினுடைய பொதுமக்களும் இந்துக்களும். ஆனால் இவர்களை சிந்தனை ரீதியாக சலவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை லவ் ஜிஹாத் என்றும், காஷ்மீரிகள் எங்கிருந்தாலும் அவர்களை தாக்குவதென்றும், அஹ்லாக் போன்றவர்களை மாட்டின் பெயரால் படுகொலை செய்வதென்றும் நடுவன் அரசும் சார்ந்திருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மோசமான சித்தாந்தவாதிகளும் செய்து கொண்டிருக்கின்றனர். இது இதோடு முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். 2017 ஜனவரி 29 கனடாவினுடைய கியூபிக் சிட்டியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 6 முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள், 29 பேர் படுகாயமடைகின்றார்கள். அதை செய்தவனுடைய பெயர் அலெக்சாண்டர் பிசோனே. இந்த டரண்டை போன்று அவனும் 28 வயதுடையவன். அவனும் தன்னுடைய ஆதர்ச நாயகன் என்று சொன்னது, அந்த பொஸ்னியாவிலே முஸ்லிம்களை சுட்டுக் கொன்றானே, பொஸ்னியாவிலே முஸ்லிம்களை பல்வேறு சிறைகளிலே அடைத்தானே, அவனை தான் சொல்லிக் கொண்டிருந்தான். எனவே இது தனி மனித தாக்குதல் அல்ல. இந்நேரம் சும்மா சாதாரண ஒன்று எங்காவது நிகழ்ந்திருந்தால் அதிலே ஒரு முஸ்லிமை சம்பந்தப்படுத்தி அவன் ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருந்தான், அது அவனிடத்திலே ஒரு வரைபடம் இருந்தது, சென்னை சிட்டியினுடைய முழு வரைபடம். அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல ஒரு ஒயர் இருந்துச்சு, இதன் மூலம் அவன் சென்னையை தகர்க்க திட்டம். சென்னையை ஏன்னா முஸ்லிம். இதை சித்தரித்து அதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஸ்க்ரூ டிரைவர் இவனுக்கு வித்தது யாரு? அவனை புடி. அந்த ஸ்க்ரூ டிரைவரை எங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அந்த ஃபேக்டரியை புடி. அதுல மற்றவர்கள் துப்பாக்கி தொழிற்சாலையே வைத்திருந்தாலும் கூட பிரமுகர் பிடிபட்டார். அவர் லைசன்ஸ் வாங்கி இதை வச்சிருந்ததுனால அவர் அடுத்த நேரம் விடுவிக்கப்பட்டார். முஸ்லீமாக இருந்தால் ஒரு பயங்கர தீவிரவாதி. ஒரு நாள் ஜூனியர் வேடன்ல எழுதுறான், ஒரு வெறி நாய் சில பேரை கடித்து விட்டது, அதற்கு எழுதுகின்றான் 4 தீவிரவாதி. தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்றும் சொல்லும் பொழுதே மக்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களுடைய பெயர் வர வேண்டும் என்ற இஸ்லாமோபோபியா இவர்களை தொற்றிக்கொண்டு, இதே இனவாதம் தேசியவாதம் பேசிய இவர்கள் தங்களுடைய பொல்லாத கொலை தொழிற்சாலையை முஸ்லிம்களுக்கு எதிராக திறந்து விட்டிருக்கின்றனர். செய்வது யார்? இந்த கூட்டு படுகொலையை செய்தவன் தனியானவன் அல்ல. இந்த கூட்டு படுகொலையை செய்தவன் ஒரு பெரிய கூட்டுறவு சக்தியுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் யார் யார்? முதலாவது வெள்ளை தேசியவாதிகள். வெள்ளை தோல் இருப்பவர்கள் தான் இந்த உலகத்திலேயே உயர் பிறவிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் என்று இங்கெல்லாம் சர்ச் இருக்கும் இவர்கள். மூன்றாவது சியோனிஸ்டுகள். இவர்கள் அத்தனை பேரும் இணைந்துதான் இதை ஒரு பெரும் தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய வெறுப்பை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்?
அமெரிக்காவிற்கும் சோவியத்திற்கும் மத்தியிலே போர் நடக்கும் பொழுது கம்யூனிசம் என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி போரை வைத்திருந்தார்கள். சோவியத் விழுந்து விட்டது. இப்பொழுது இவர்களுக்கு தேவை ஒரு பயம், ஒரு பூச்சாண்டி. அதற்கு இப்பொழுது இவர்களுக்கு கையில் கிடைத்திருப்பது இஸ்லாமோபோபியோ. ஆனால் இந்த தீன், இவர்கள் இந்த பூச்சாண்டியை காட்டுவதற்கு முன்பு சிலுவை யுத்தத்திலேயே இவர்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை, சிலுவை யுத்தம் என்பது சோவியத் உருவாகுவதற்கு முன்பு, சோவியத் கருவில் இருப்பதற்கு முன்பே உருவாகி முஸ்லிம்களுக்கு எதிரான மிக பெரும் இனப்படுகொலையை செய்தது. ஆனால் அத்தனைக்கு பிறகும் இன்று மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? மிக பெரும் அறிஞர்கள் இந்த இஸ்லாமியோபியோல மாட்டியிருக்கிறார்கள். உலகமெங்கும் இதை நடத்துவதற்காக வேண்டி திட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று நினைப்பவர்களுக்காக வேண்டிதான் நியூசிலாந்தினுடைய பார்லிமெண்ட்ல மௌலானா தான்வி தாமத் பரக்காத்து மிக அற்புதமாக நான் இங்கே முதலில் ஓதிய அந்த ஆயத்தை ஓதுகின்றார். எங்கும் உடல்கள், இரத்த காயங்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற முசல்லாக்கள், ஒரு கூட்டமாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒளியும் பொழுது அவர்களை யாராவது தலையை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்களா என்று பார்த்து பார்த்து அடித்தானே, அத்தனை ஜனாசாக்களையும் அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிற்கும் பொழுது தொழுகையினுடைய நேரத்தில் நடந்ததால் அவர் இந்த ஆயத்தை ஓதுகின்றார். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இதற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றாதீர்கள், உங்களுடைய பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இந்த மஸ்ஜிதிலே யார் கொலை உண்டார்களோ, எத்தனை பேர் சஹாதத்திலே மேற்கொண்டார்களோ, அவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள் என்று கூறாதீர்கள். இது எங்க நடக்குது? குர்ஆனுடைய ஆயத். இது வேறு இடத்தில் ஓதப்பட்டிருந்தால் அதையும் தீவிரவாதம் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அந்த பார்லிமெண்ட்ல அது எப்படி அல்லாஹ் அந்த ஆயத்தை பொருத்தி காட்டுகின்றான் பாருங்கள். யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் இருக்கும் பொழுது கொல்லப்பட்டார்களோ அவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள், மனிதர் மரணித்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் இன்னும் உயிர் வாழ்கின்றார்கள், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ்வே அறிவான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை நாம் பின்வரக்கூடிய எல்லாவற்றிலும் சோதிப்போம், உங்களை கொல்லப் போகின்றார்கள் என்ற அச்சத்தை காட்டி சோதிப்போம். ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், பயத்தை காட்டி சோதிப்போம், பசியை காட்டி சோதிப்போம், உங்களிடத்திலே உங்களுடைய வியாபாரங்களிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய உயிரை எடுத்து நாம் சோதிப்போம். அந்த நேரங்களில் நீங்கள் நிலைகுலையாமல் இந்த தீனிலே நிலைத்திருங்கள், நிலைகுலைந்து விட வேண்டாம். உபஷ்ரி ஸாபிரீன், இப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வழங்குவேன் என்று நற்செய்தி கொடுக்கின்றான். சுவனத்தை வழங்குவான். அதனால நீங்க சொல்ல வேண்டிய அந்த சொற்கள் என்னவாக இருக்க வேண்டும்? இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். செப்டம்பர் 11 அமெரிக்காவினுடைய ட்வின் டவர் தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாத முத்திரை கொட்டப்பட்ட முஸ்லிம்களின் மீது பயங்கரமான தாக்குதல் தொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு ஏறத்தாழ 10 லட்சம் முஸ்லிம்களில் இருந்து 26 லட்சம் முஸ்லிம்களாக அங்குள்ள எண்ணிக்கை உயர்ந்தது. குர்ஆன் அதனுடைய ஆங்கில பதிப்பு டிமாண்ட் ஆயிடுச்சு. இவர்கள் பிரான்ஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய படுகொலையை நடத்தினார்கள். அங்குள்ள செய்தித்தாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக கேலி சித்திரம் செய்தது. அதற்கு பிறகு அங்கு ஏற்பட்ட இஸ்லாமிய புத்துணர்ச்சி நம்ப முடியாத ஒன்று. ஆனால் நியூசிலாந்து இவைகள் அனைத்திலும் உயர்ந்து நிற்கின்றது. அந்த பிரதமரை நாம்
உலக முஸ்லிம்களுக்கு முன்னால் உலக முஸ்லிம்களின் மூலம் அவரை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர் தன்னுடைய உரைக்கு முன்னால் சலாம் சொல்லுகின்றார். The Press என்ற நியூசிலாந்தினுடைய பத்திரிகை முதல் பக்கத்தில் எந்த செய்தியும் வெளியிடாமல் சலாமுன் என்பதாக ஒரே ஒரு எழுத்தை மட்டும் போட்டு அரபியிலே சலாமுன் என்று சொல்லி அது செய்தி வெளியிடுகின்றது. அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம்களே, உங்களுக்கு நாங்கள் அரவணைப்பாக இருக்கின்றோம். எவன் கொன்றானோ அவன் எங்களுடையவன் அல்ல, நீங்கள் தான் எங்களுடைய சகோதரர்கள். முஸ்லிம்கள் தொழுகின்றார்கள். நியூசிலாந்தினுடைய மிலிட்டரியும் போலீஸும் பின்னால் உட்கார்ந்து குர்ஆனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஓதுகின்றார்கள் என்ற செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிரிகளே, இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களே, நீங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் இந்த இஸ்லாம் மேலும் வளர்ந்தோம், இந்த இஸ்லாம் அமுங்கிவிடாது. இந்த நாட்டிலும் அதுதான், நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டினுடைய பொதுமக்களே முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாட்டிலே வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள் அவர்களை விரட்டி நிச்சயமாக இந்த மக்கள் நல்லாட்சி கொண்டு வருவதற்காக வேண்டி தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள். நாமும் அதற்காக வேண்டி எல்லா முயற்சிகளையும் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.